சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விவரங்களை சொல்லுங்க. மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன், அதே போல தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, முதலமைச்சருடைய செயலாளர்கள் முருகானந்தம், சண்முகம் ஐஏஎஸ், அதே போல செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் மோகன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அத்துடன் வருவாய் நிர்வாக ஆணையர் எஸ் கே பிரபாகர் ஐஏஎஸ் உள்ளிட்ட இங்க இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சென்டரில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் முதலமைச்சர் மழை பாதிப்புகள் குறித்தும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும், அதே போல அங்காங்கே இருக்கக்கூடிய முகாம்கள் குறித்தும், அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு வருவார். தற்போது இந்த எழிலகம் பகுதியில் தற்போது கனமழை பெய்து வந்தாலும் கூட முதலமைச்சர் நேரடியாக இங்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனாவிடம் அரசு சார்பில் எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் கேட்டு வருகிறார். இன்று காலையில்தான் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் இங்கு செய்தியாளர்களை சந்தித்து அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்த நிலையில் முதலமைச்சரே நேரடியாக இங்கு களத்திற்கு வந்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் தமிழக அரசு எந்த அளவிற்கு இந்த வடகிழக்கு பருவமழைக்கு தயாராக இருக்கிறது என்பது குறித்து முதலமைச்சர் விரிவாக செய்தியாளர்களிடம் பேச இருக்கிறார். சக்தி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.